அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கர்நாடக மாநிலத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற அவமானம் என்பது இந்தியா மக்கள் மட்டும் உற்று அதை கவனிக்கவில்லை, உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு இந்தியாவை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக அரசு கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே மதக்கலவரங்களை உண்டாக்கி அதிலே அரசியல் ஆதாயம் தேட துடிக்கிறார்கள் மதவெறி கும்பல். இன்றைக்கு கர்நாடக மாநிலம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கிவிட்டார்கள் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பல். அங்கே எப்பொழுது வேண்டுமானாலும் மதக்கலவரம் நடக்கலாம். அதைவிட கேவலம் அவமானம் என்னவென்று சொன்னால், அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் பறந்த தேசிய கொடியை இறக்கிவிட்டு அதிலே காவி கொடியை ஏற்றியிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பல். இது கர்நாடக அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவமானம் இல்லையா? அந்த மாநிலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நீதிமன்றங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தலைக்குனிவு இல்லையா? அந்த மாநில ஆளுநருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவமானம் இல்லையா? அந்த பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவமானம் இல்லையா? ஏன் இது இந்திய ஒன்றிய அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தலைக்குனிவு இல்லையா? இந்திய அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது? தேசிய கொடியை அவமைத்திருக்கிறார்கள் பயங்கரவாத மதவாத கும்பல். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது இந்திய ஒன்றிய அரசு? இந்தியா முழுவதும் மதக்கலவரங்களை உண்டாக்கி மனிதர்களை பிரித்து அதிலே அரசியல் ஆதாயம் தேட துடிக்கிறார்கள் காவி பயங்கரவாத கும்பல். அவர்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்யப் போகிறது? பெண்கள் ஆடை அணிவது என்பது, அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் ஆடை அணிவது என்பது இந்திய அரசியலமைப்பு கொடுத்த உரிமை. அவர்களுக்கு அவர்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இஸ்லாமிய பெண்கள் இப்படி தான் வர வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? நீங்கள் யார்? அவர்கள் எப்படி ஆடை உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அப்படி அவர்கள் இப்படி ஆடை உடுத்தி வருவது தவறு என்று சொன்னால், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அனைத்து தரப்பு மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோகி ஆதித்யநாத் எப்படி சட்டமன்றத்துக்கு காவி உடை அணிந்து கொண்டு போகிறார்? அனைத்து தரப்பு மக்களும் வாக்களித்து முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் காவி உடையை அணிந்து கொண்டு சட்டமன்றத்துக்கு போவதற்கு அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ அது தவறு இல்லையா? இஸ்லாமிய பெண்கள் இப்படி ஆடை அணிந்து வருவது தவறு என்று சொல்லுகின்ற இந்த இனப்பிறவிகளை பார்த்து நான் கேட்கிறேன், இந்தியா முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு அலுவலகங்களில் பணிபுரிகின்ற உயர் அதிகாரிகளிலிருந்து கீழ்மட்ட ஊழியர்கள் வரைக்கும் பெரும்பாலானோர் அங்கே நெத்தியிலே பட்டையும் கழுத்திலே கொட்டையும் அணிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அரசு அலுவலகங்களுக்கு எப்படி வர வேண்டும் என்று ஒரு வரமுறை இல்லையா? மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற இவர்கள் எப்படியும் பட்டையும் கொட்டையும் அடித்து கொண்டு வருகிறார்கள். இது தவறு இல்லையா? இந்தியாவில் உள்ள ஒரு அதைவிட ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால், இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில், அது ஹரியானாவோ ஏதோ ஒரு மாநிலத்தில் உள்ள சட்டமன்றத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக நிர்வாண சாமியாரை அழைத்து வந்து சிறப்புரையாற்ற செய்கிறீர்களே, இது இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தலைக்குனிவு இல்லையா? அனைத்து தரப்பு மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அமர்கின்ற அந்த அவையில் ஒரு நிர்வாண சாமியாரை அழைத்து வந்து சிறப்புரையாற்ற செய்கிறீர்களே, இதைவிட ஒரு கேவலம் இந்தியாவுக்கு வேற என்ன இருக்க முடியும்? இதுக்கு என்ன சொல்லப்போகிறது இந்திய அரசு? அதைவிட ஒரு கேவலம் இந்திய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. மதுவை அரசு தான் விற்கிறது, ஆனால் அதே மதுவை பொதுவெளியில் அருந்தக்கூடாது என்று அரசு சொல்லுகிறது. ஆனால் ஒரு பொதுவெளியில் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் அழைத்து வந்து நிர்வாண சாமியாரை பூஜை செய்கிறார்கள் அவருடைய ஆண் உறுப்புக்கு. அதிலே ஊற்றுகிற தண்ணியை இவர்கள் பிடித்து குடிக்கிறார்களே, இதை வர ஒரு கேவலம் அவமானம் அந்த உலகத்தில் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? ஆண்கள் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண்களையும் அந்த அசிங்கத்தை அவமானத்தை செய்ய சொல்லுகிறார்கள். அந்த நிர்வாண சாமியாருடைய ஆண் உறுப்பை கழுவி அது பூஜை செய்வது என்பது ஐயோ, அதை பார்ப்பதற்கே கேவலமாக இருக்கிறது. அது தவறு இல்லையா? மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற பார்ப்பனர்கள், அதாவது அரசு அலுவலங்களுக்கு எப்படி பூநூலை அணிந்து கொண்டு வருகிறார்கள், அது தவறு இல்லையா? எல்லா சாதியும் சேர்ந்தவங்களும் அங்கே பூநூலை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் அரசு அலுவலங்களில். இவர்களுக்கு மட்டும் யார் பூநூலை அணிந்து வருவதற்கு யார் இவர்களுக்கு உரிமை கொடுத்தது? அப்போ அதை யார் கேட்பது? அரசு அலுவலகங்களிலே ஆயுத பூசை பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுகிறார்கள், யார் இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ அது தவறு இல்லையா? ஆயுத பூசைக்கு முத நாளை கொண்டாடி வருகிறார்கள் ஆயுத பூசை அரசு அலுவலகத்தில் இயங்குகின்ற அதிகாரிகள். அரசு அலுவலகங்களில் சாமி போட்டோ வைப்பதற்கு யார் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது? அப்போ அது தவறு இல்லையா?
யாரை கேட்டுங்கன்னா அரசு அலுவலகத்தில் சாமி பாட்டம் வைக்கிறீங்க. பல பேருக்கு இங்கே சாமி பிடிக்காது. மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கின்ற, மக்கள் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்ட அரசு அலுவலகத்தில் சாமி போட்டோ வைப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்போ அது தவறு இல்லையா? அதை எத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்க? அதை விட இந்து மத வெறியர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவி கொடுத்தார் பாருங்க, செருப்படி. அதை விட வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த ஒரு பொண்ணை சுற்றி நூற்றுக்கணக்கான மதவெறி கும்பல் கோஷமிடுகிறது, ஜெய் ஸ்ரீராம் வாழ்க, ஜெய் ஸ்ரீராம் வாழ்கன்னு. அந்த பொண்ணு அல்லா வாழ்க, அல்லா வாழ்க என்று ஒற்றை பெண் அந்த நூறு பேர் நூறு பேருக்கு மேலேயே இருக்கும் அந்த கும்பலோடு வாதிட்டு வருகிறார், ஒரு துளியும் அச்சம் இல்லாமல். இதை விட வேறு என்ன வேணும்? நீங்கள்லாம் செத்து போனதுக்கு சமம். அந்த ஒரு பொண் உங்களை ஒரு மனிதர்களாக கூட மதிக்கவில்லை, உங்களை தூக்கி துச்சமாக எரிந்துவிட்டு அல்லா வாழ்க, அல்லா அக்பர் வாழ்க என்று சொல்லிவிட்டு வருகிறாரே, இதை விட கேவலம் என்னவாக இருக்க முடியும்? அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நூற்றுக்கணக்காரவனுடைய தலையில் காவி முண்டாசு வந்தது. எப்படி வந்தது? இன்றைக்கு மாநில அமைச்சர் சொல்லுகிறார், அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் யாருமே கல்லூரி மாணவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எப்படி அப்போ அங்கே காவி பயங்கரவாத கும்பல் எப்படி அந்த கல்லூரிக்கு வந்தார்கள்? இப்போ அந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? இந்திய அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டை சீரழிப்பதற்கான வேலையை இன்றைக்கு பல பேர் செய்து வருகிறார்கள். இந்தியா முழுவதும் மதக்கலவரங்களை உண்டாக்கி மனிதர்களை பிரிக்கின்ற வேலையை இன்றைக்கு காவி பயங்கரவாத கும்பல் செய்து வருகிறது. மக்கள் அனைவரும் தெளிவாக